குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்பேன். குடி பழக்கத்தை மட்டும் விட்டுடுப்போம், கையெடுத்து கும்பிடுவேன். அது மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நாளை மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். ஜன்னல லெஃப்ட் பக்கம் கொண்டு வந்துரு ஆதி, அப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது சேஞ்சஸ்? அந்த காம்பவுண்ட் வால ஹைட் அண்ட் வித் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணிடு. ஓகே. ரெண்டாவது ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு லிட்டிகேஷன் இருக்குன்னு சொன்னல, லாயர் கிட்ட சொல்லி அதை செக் பண்ணிடு. சரி. வீட்ல வேலை பாக்குறதுனால இதான் பிரச்சனை. சீரியஸா டிஸ்கஸ் பண்றப்ப இப்படிதான் டிஸ்டர்பன்ஸ் வரும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சா சீதாமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே. ஐயோ சாரி, சீதாமா பால் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. மகேஸ்வரி அக்காவா தான் இருக்கும். வாங்கக்கா. ஏய், இப்படி பண்ணா சரியா வருங்கறியா? லாஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா அந்த சைட்ல டைரக்ஷன் நார்த் ஃபேசிங்ல இருந்துச்சு. கரெக்ட் இல்ல? அப்படினா இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அத பண்ணி முடிச்சிட்டு காரிடோர்ல ஒரு சேஞ்ச் பண்ணனும். எப்படி? குடு. ஓவல் ஷேப்ல இந்த இடத்துல வரணும். இப்படி. நான் இது ஆல்ரெடி டிசைன்ல பக்கத்துல போட்டு வச்சிட்டேன். அத இன்குளூட் பண்ணிடுறேன். ஓகே. பவி, இது ஓகேவான் பாரு. கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்தா நல்லா இருக்கும். இங்க இங்கயா? சூப்பர் சூப்பர். மகேஸ்வரி அக்கா, வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னா நீங்க அமைதியா உள்ள வந்து வச்சுட்டு போயிடுங்க. கதவெல்லாம் தட்ட வேண்டாம். நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம இவன் கைய நீட்டுறதும் அத அவ பாக்குறதும் மறுபடியும் அவன் இங்க வர்றதும். சாரி பவி, சாரி ஆதி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வெக்கலான்னு போனேன். அது கை தவறி பட்டு கீழே விழுந்து சாரி சாரி. டோரை தட்டினது மகேஸ்வரி அக்கான்னு நினச்சோம். தெரியும் பவி, நானும் தெரிஞ்சா நீங்கள் திரும்பி கூட பார்க்காம இருப்பீங்களா என்ன? இல்லை, சீதாம்மா கொடுத்து அனுப்புனாங்க. உங்ககிட்ட கொடுத்தாங்களா? இல்ல, நான் அந்த பக்கமா வந்தேன், அப்படியே என்கிட்ட கொடுத்தாங்க. ஏன் ஆதி, இத நான் செய்ய மாட்டேனா இல்ல செய்ய கூடாதா? முதல்ல இந்த பாலை குடிச்சிரு. இந்த பொடி நீ போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இத குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குடிச்சிட்டு டம்ளரை கொடு. உனக்கு அவ எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் எனக்கும் அவ. இல்ல பவி. ஆமா ஆமா, இப்பெல்லாம் சங்கவிக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்ல. நாங்க பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இல்லனா பாலெல்லாம் எடுத்துட்டு வருவாளா? இல்ல சங்கவி. உனக்கு புரியுது, ஆதிக்கு புரியலையே.
சங்கவே, நீ முதல்ல கிளம்பு, அவ குடிச்சுப்பா. நான் தான் சொன்னே, பவி குடிக்கிறத பார்த்துட்டு தான் நான் போவேன். பவி, நீ குடிச்சு டம்ளர குடு. பவி, அத முதல்ல குடிச்சு அவகிட்ட கொடுத்து வெளியில அனுப்பு. வெரி குட். சரி கிளம்பு, எங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு இப்படி ஓரமா உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ போன்னு சொன்ன. சரி சரி சரி, நீ டென்ஷன் ஆயிடுவா, நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறமா வரேன். பவி, சங்கவே. என்ன ஆதி? போறப்ப அந்த கதவை சாத்திட்டு போ, இல்லனா தேவையில்லாம வர்றவங்க போறவங்க உன்ன மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணுவாங்க. சாத்திட்டு போன்னு எல்லாம் ஓகே தானே? ம், ஓகே தான். ஆபீஸ்க்கு போயிடு, பிரிண்ட் அவுட் எடுத்து இத அனுப்பிடு. ஏன் நீ ஆபீஸ் வரல? இல்ல, நான் வரல. என்னாச்சு? டயர்டா இருக்கா? இல்ல, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். இங்க முடிச்சு வைக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதான் வரல. சரி, ரொம்பலாம் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அது குடு.